இந்த அகம் ஆவாம் பயம் அப்படின்றது மூன்று புருஷர்களாக பிரிக்கப்படும்னு மேல சொன்னாலே, இதுல எந்த இடத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பிரதம புருஷன், ஐ பிரதம புருஷனால எப்படி போகும்? உத்தம உத்தம புருஷ உத்தம புருஷ நான் சொன்னேன் அப்படியே இது கவுந்து போயிடும், உல்டாவாயிடும் மற்ற லாங்குவேஜுக்குன்னு சொன்னா இல்லையா? வந்து உத்தம உத்தம புருஷகம் உத்தம புருஷகம். சுபாஷினிமா ஓகே ஓகே, இது புரியலையா? கஷ்டமா இருக்கா? திருப்பி சொல்லட்டுமா? இல்ல இல்ல புரியுது ஜி புரியுது. நான் இங்க இருந்து உத்தமம். ஆமா, ஏன்னா இங்க யாரு பேசுறாளோ அவ வந்து எங்கேயோ போயிட போறா, புரியறதா? அவளுக்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் பர்சன் பேரு, ஆனா அவ மூணாவது இடத்துல தான் இருப்பா, புரியறதா? புரியுது. சரி, அடுத்தது துவம். நீ யுவாம், நீ வெறுவர். யுவாமா யுவாமா? அது சாரி, யுவாம் யுவாம் நீ வெறுவர். யுயம் பூயம் யுயம் யுயம் நீங்கள் நீங்கள். வெரி குட். இப்ப துவம் யுவாம் யூயம். அப்போ துவம் யூ, யுவாம் யூ போத், யூயம் யூ ஆல். இது மூணு, இது இது மூணு எங்கம்மா வரும்? இது வந்து என்ன பிரதம புருஷன், மத்திய புருஷன், மத்திய புருஷன். ஆ வெரி குட் வெரி குட், மத்தியம புருஷன். ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட், நல்லா சொன்னீங்க. சரி, அடுத்தது சஹ அவன். ஜி ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆ தௌ அவர்கள் இருவர். தே அவர்கள். சரி, சஹா ஹி தௌ தே டு தே தே ஆல். சரி, அடுத்தது தா அவள். தே அவர்கள் இருவர். தஹ அவர்கள். தாஹ அவர்கள். தாஹ அவர்கள். அப்ப சா ஷி தே தே டு தாஹா தே ஆல். இது மூணும். அடுத்தது தது. தத் 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 அது. தே அவை இரண்டு. தானி தானி அபி அவை அவை. அப்ப தத் தட் தே தே டு தானி தே ஆல். சோ இப்போ இது எல்லாமே இங்க சஹாலே இருந்து ஆரம்பிச்சு இங்க தானி வரைக்கும் இருக்கு பாருங்க. இது ஒன்பது இருக்கு பாருங்க. இது ஒன்பதுமே மேல பிரதம புருஷகா மத்தியம புருஷகா உத்தம புருஷகான்னு மூணு கொடுத்தாலே அதுல எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பிரதம புருஷகால போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரதம புருஷகா தான் தேர்ட் பர்சன் பத்தி பேசுறது. வெரி குட், நல்லா சொன்னீங்க. அடுத்தது சாந்தினி மகாதேவன்மா. தம்பி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், எழுதிட்டு இருக்கேன் நானு. ஆ எழுதி போங்கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம். ஆ தாஹ வந்து அவர்கள். ஆமா, இங்கிலீஷ்ல வந்து தே ஆல். தத்து வந்து தத்து தட்டு தத்து வந்து அது. தே வந்து அவை இரண்டு. தே வந்து எல்லாருக்குமே அவள் இருவருக்கும் வருது. ஆமா ஆமா வருது, கரெக்ட். இது மூணு இடத்துலயே வருது. தானி வந்து அவையா? ஆமா அவை. அவை அப்படின்றது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிக்கணும்னா தோஸ். தோஸ். ஓகே. சோ இதையும் இந்த ராமர் கதையையும் எப்படி கரலேட் பண்றது? புரியல. இதையும் இது வந்து இருக்கு இல்லையா? இது வந்து சஹ தௌ. ஆமா ஆமா, சஹ தௌன் இருக்கு, கரெக்ட். ஆமா ஸ்ரீனிவாசன் சுவாமி, கரலேட் பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன் சுவாமி. ஆ சொல்லுங்க சுவாமி. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, கேக்கல. இப்போ இது இருக்கு இல்லையா? ஆமா, இதுல வந்து பிரதம புருஷா மத்திய புருஷா உத்தம புருஷா இருக்கு இல்லையா? ஆமா, இதோட சேர்ந்து இந்த ராமர் எப்படி கரலேட் பண்ணுவீங்க? ராமஹா ராமௌ ராம ராமஹா, அத எப்படி கரலேட் பண்ணுவீங்க? இது ரெண்டு கரலேட் பண்ண முடியுமா? பண்ண முடியுமே. இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சஹான்றது இருக்கா இல்லையா? ஆமா, இந்த சஹா அப்படின்றது ராமஹா. ஓகே. இப்போ சஹான்றது சஹா ராமஹா. தௌ ராமௌ ராமௌ வருமா? ஓகே. ஆமா, தௌ ராமௌ தே ராமஹா. தே ராமஹா, ஃபேண்டஸ்டிக். அப்போ சஹா ராமஹா அவன் ராமன், தௌ ராமௌ அவர்கள் இருவரும் ராமர்கள், தே ராமஹா அவர்கள் ராமர்கள். புரியறதா? ஃபேண்டஸ்டிக். ஓகே. இது கன்ஃபியூசிங்கா இருக்கா? திருப்பி ஒரு ஆள் சொல்லுமா? இல்ல இல்ல, எனக்கு புரிஞ்சிருது, தெளிவா புரிஞ்சிருது. நீங்க கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஒன்னு ரெண்டு எழுதிடுவேன். ஓகே. ஆ இதுவா இங்கயா? இது புக்லயே இருக்கு சார். அதுதான் அகம் 66 பக்கத்துல இருக்கு.
எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் எழுதிக்கோங்க, கண்டிப்பா எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். என்னது சேர்த்து இருக்கா இத்து வ இம் துவம் துவம் ஓகே வெரி வெரி துவம் துவம்னு கூட உண்டு வரதே, அது எப்ப வரும்? துவம் வந்து த்விதியா விபக்தியில வரும், பிரதமா விபக்தியில வராது. ஓகே ஓகே. துவம் வந்து நீவீர் இருவர், துவம் நீ யுவாம் நீவீர் இருவர், யூஎம் நீங்கள். இத கடத்துடுங்க நாள்ல ஓகே. ஓகே சோ எழுதிட்டேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? சரி அடுத்தது சாந்தினிமா, சாந்தினி மகாதேவன்மா. ஆ வாசிங்கோமா. அகம் ஆவாம் பயம்ல இருந்து வாசிங்கோ. அகம் ஆவாம் பயம் த்வம் வா யூஎம் துவம் துவாம் இல்ல துவம் யுவாம் யூஎம் துவம் யுவாம் யூஎம். ஆமா வெரி குட். இதை இப்ப வாசிங்க மக்கு இருக்கிறத என்ற தன்மை முன்னிலை பேச்சொற்கள் மூன்று லிங்கங்களிலும் மாறுபடுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த அகம் ஆவாம் பயம் அப்படின்றது மாஸ்குலின் ஜெண்டருக்கு மட்டும் தானா, நியூட்ரல் ஜெண்டருக்கு கிடையாதா, ஃபெமினின் ஜெண்டருக்கு கிடையாதா, இது மாதிரி கேள்வி வருமா வராதா? ஆனா அகம் ஆவாம் பயம் அப்படின்றது மூணு ஜெண்டருக்கு ஒண்ணுதான். எப்படி? இப்போ இங்க ஸ்ரீனிவாசன் ஒரு சுவாமி இருக்கார், அவர் சொல்லணும் ஐயம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவர் என்ன சொல்லுவார்? அகம் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லுவார். கரெக்டா இல்லையா? சரி சாந்தினிமா நீங்க சொல்றீங்கோ, என்ன சொல்றீங்கோ? ஐயம் சாந்தினி அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்வீங்கோ சம்ஸ்கிருதத்துல? அகம் சாந்தினி தான் சொல்லுவீங்க. புரியறதா? நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு? சரி ஒரு கிளி இருக்கு, அந்த கிளி வந்து சொல்றது நான் கிளி அப்படின்னு சொல்றது, அது என்ன சொல்லும் சம்ஸ்கிருதத்துல? அகம் சுகஹா, அகம் சுகஹா என்ன சொல்லாது? அவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த அகமா இருக்கட்டும் ஆவாம்ன்ற வேர்டா இருக்கட்டும் பயமா இருக்கட்டும் இது மூணுமே மாறாது. புரியறதா? மூணு லிங்கத்துக்கு ஒண்ணுதான் இது, மாறாது. அதே மாதிரிதான் துவம் துவம். இப்ப நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், பவானி அம்மாவை பார்த்து சொல்றேன் துவம் பவானி, நீ பவானி அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பவானிமா ஸ்திரீலிங்கம் இல்லையா, அவங்க வந்து ஃபெமினைனு. அப்ப நான் சொல்லும்போது துவம் தான் யூஸ் பண்றேன். அதே வார்த்தை நான் எடுத்துக்கிறேன், இங்க சிவராமன் ஒருத்தர் இருக்காரு, துவம் சிவராமஹா அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் சிவராமஹான்னு மாஸ்குலின் ஜெண்டர்னால இந்த துவம்ப மாத்திரனா? இல்ல மாத்துறது இல்ல, மாத்த கூடாது. புரியறதா? மீன்ஸ் உத்தம புருஷக அண்ட் மத்தியம புருஷமாக மாறாது, இது அப்படியே இருக்கும். ஆமா உத்தம புருஷனா மத்தியம புருஷகா அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த இப்ப அகம் ஆவாம் பயம் துவம் யுவாம் யூஎம் இது வந்து திரிசுலிங்கேஷு சமான ரூபம்னு சொல்வா, மூன்று லிங்கங்களிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இது மாறாது. புரியறதா? மூணாவது மாத்திரம் மாறுமா? தேர்டு மாத்திரம் மாறுமா? எது சுவாமி? சாந்தினிமா மேற்கொண்டு வாசிங்க மட்டும் மூன்று லிங்கங்களிலும் மாறுபடுகின்றன. சரி இவா என்ன சொல்றா? தன்மை முன்னிலை
படர்கை. இதை நம்ம எங்க வாசிச்சிருக்கோம்? தமிழ இலக்கணம்னு ஒரு வகுப்பு உண்டா இல்லையா? அந்த இலக்கணம்ன்ற வகுப்புலதான் இதை நம்ம வாசிச்சிருக்கோம். புரியறதா? சரி, இப்போ இந்த தன்மை அப்படின்னா என்ன? தன்னை பற்றி சொல்லிக் கொள்வது. தன்னை பத்தி சொல்றது, கரெக்ட். அடுத்தது முன்னிலை. எதிர இருக்கிறவாள பத்தி சொல்றது. படர்கை. இல்லாதவாள பத்தி பேசுறது. மூணாவது குழந்தை பத்தி பேசுறது. அப்போ அந்த படர்கைன்னு அந்த பெயர் சொற்கள் மட்டும் மூணு லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். புரியாதா? மீதி எதுவும் மாறாது. சரியா? ஓஹோ, கரெக்ட் கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா வாட்சிங் பண்ணலா. டைஸ் பாயிண்ட். புரியுது. வெரி குட், வெரி குட். நல்லா வாட்சிங்கோமா. இவ்வேறுபாடு நமக்கு பழக்கப்பட்டதே. ஆமா, அவன் அவள் அது அப்படின்றது வந்து தமிழ்லயும் நமக்கு அதே மாதிரிதான் இல்லையா? இந்த வேறுபாடு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? வெரி குட், அதுதான் வா சொல்றா. சரி, வினைச்சொற்கள் நிகழ்காலம். வினைச்சொற்கள்னா என்னது? தாதுன்னு அர்த்தம், கிரியாபதங்கள்னு அர்த்தம். புரியறதா? ஆமா, வெர்புக்கு பேரு. இப்ப இத வாசிங்க மாலத்திமா. வினைச்சொற்கள் நிகழ்காலம். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஏகவச்சனம்னா சிங்குலர், த்விவச்சனம்னா டியூயல், பகுவச்சனம்னா ப்ளூரல். ஏகவச்சனம்னா ஒருமை, த்விவச்சனம் இருமை, வணங்குகிறேன், வணங்குகிறோம், வணங்குகிறோம். நான் வணங்குகிறேன், நாம் இருவர் வணங்குகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். வெரி குட், நன்னா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆக்சுவலா இந்த நமாமி நமாவகா நமாமஹா இல்லையா, அது அப்படியே உள்டாவா லாஸ்ட்ல வந்துடும். நீங்க வந்து மேற்கொண்டு புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் போது, அங்க கிரியாபதங்கள்லாம் வாசிக்கும் போது, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவா? நமதி நமதஹா நமந்தி, நமசி நமச்சஹா நமச்ச, நமாமி நமாவஹா நமாமஹா அப்படின்னா கொடுத்துருப்பா. நீங்க இப்ப பேசிக்ல இருக்கிறதுனால, மற்ற லாங்குவேஜஸ் முன்னாடி வாசிச்சதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இதை முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கா, புரியணும்ன்றதுக்காக. புரியறதா? ஓகே ஓகே, சரி, மேற்கொண்டு வாசிங்கோமா. நமசி நம நம நமயக நமய நமய, நீ வணங்குகிறாய், நீங்கள் இருவர் வணங்குகிறீர்கள், நீங்கள் வணங்குகிறீர்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட், கரெக்ட். நமதி சொல்லுங்க சுவாமி. சக நமதி, சஹநமதி, தத்து நமதி, கரெக்டா? கரெக்ட், சஹநமதி, சஹநமதி, தத்து நமதி. வெரி குட். அடுத்தது தௌ தௌ நமதஹ, தௌ நமதஹ, தேன் தமதஹ, தே நமதஹ, தானி தாஹ நமதஹ. இல்ல, தே நமதஹ தான் சரியா? ஏன்னா தே தானி தானே, அப்ப தே தான் த்விவசனம். அவள் வணங்குகிறாள், அது வணங்குகிறது. சரி, நான் என்ன சொல்றேன், அதுக்கு பதிலா நமதி வணங்குகிறான் வந்ததுனால ராமஹா நமதினு சொல்றேன். இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி, வணங்குகிறாள்னு சொன்னதுனால சீதா நமதினு சொல்றேன். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் குருஜி. சரி, தத்து நமதி அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன சொல்றேன், சிசுஹு நமதி அப்படின்னு சொல்றேன். கரெக்டா தப்பா? கரெக்ட், கரெக்ட் தான். அவர்கள் இருவர் வணங்குகிறார்கள், அவர்கள் இருவர் வணங்குகிறார்கள், அவைகள் இரண்டும் வணங்குகின்றன.
அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ராமௌ நமதஹ, ராமௌ நமதஹ, சீதே நமதஹ, சீதே நமதஹ, கஜௌ நமதஹ, கஜௌ நமதஹ. சரி, இப்போ இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தோம்னா ராமௌ நமதஹ அப்படின்னும் போது இரு ராமர்கள் வணங்குகிறார்கள், சீதே நமதஹ இரு சீதைகள் வணங்குகிறார்கள், கஜௌ நமதஹ இரண்டு யானைகள் வணங்குகின்றன. சரியா? ஓகே ஓகே. சரி, மூணாவது நமந்தி, நமந்தி ராமாக, ராமாக, ராமாக நமந்தி, சீதௌ நமந்தி, சீதே நமந்தி, இல்ல சீதே இல்லமா, சீதாக, சீதாக நமந்தி, கஜாக நமந்தி. வெரி குட். அப்போ ராமாக நமந்தி, ராமர்கள் வணங்குகிறார்கள், நமந்தி, பக்தாக நமந்தி. அடுத்தது சீதாக நமந்தி, சீதைகள் வணங்குகிறார்கள். அடுத்தது கஜாக நமந்தி, யானைகள், யானைகள் வணங்குகின்றன. புரியறதா? கோபிகாக நமந்தி. வெரி குட். என்ன சொன்னீங்க சுவாமி?